ஸ்ரீ குருப்யோ நமஹ. சர்வம்னி காண்போர் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் திருவவதார கதை, வைகாசி விசாக விரத முறை, அதன் பலன்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். வைகாசி மாதத்தில் சந்திரன் தன் முழு ஆற்றலுடன் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளே வைகாசி விசாகம் எனப்படுகிறது. வைகாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் 6 நட்சத்திரங்களோடு கூடிய விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் 6 முகங்களான ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோமுகம் ஆகியவற்றின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பிழம்புகளும் 6 குழந்தைகளாக மாறியது. அவ்வாறு தோன்றிய 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் சிவபெருமானின் ஆணைப்படி வளர்த்து வந்தனர். பார்வதி தேவி அந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக பரமேஸ்வருடன் வந்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து அணைத்தார். அந்த க்ஷணமே 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையான முருகப்பெருமானாக மாறிய நன்னாளே வைகாசி விசாகம் என்கிறது ஸ்காந்த புராணம். 6 முகங்கள், 12 கைகள், 18 கண்களை உடையவர் ஆதலால் ஆறுமுகம் என்ற திருநாமம் பெற்றார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், பட்சியாகிய மயில் மீது பயணம் செய்வதாலும், விசாக நட்சத்திரத்தில் உதித்தவர் ஆகையாலும் விசாகன் என்ற பெயரை பெற்றார். கங்கையில் உதித்தவர் ஆகையால் காங்கேயன் என்றும், சரவண பொய்கையில் அவதரித்தவர் என்பதால் சரவணன் என்றும், சக்தியின் வேலை உடையவர் ஆதலால் வேலவன் என்றும் முருகப்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. முருகப்பெருமானின் திரு அவதார நோக்கமே சூரபத்மன் என்னும் அசுரனை சம்ஹாரம் செய்யத்தான். வெற்றியை தரும் வேலவனின் வழிபாடு என்பது தீமைகளை அழித்து நன்மைகளை தரவல்லது. விரத முறை. வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்போர் அதிகாலையில் எழுந்து நித்திய அனுஷ்டானங்களை முடித்து புனித நதியிலோ அல்லது வீட்டிலோ நீராடி பூஜை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். பூஜை அறையில் முருகப்பெருமானது படத்தை வைத்து சந்தனம் குங்குமம் இட வேண்டும். பின் செவ்வரளி செந்தாமரை மலர்களால் அலங்கரித்து படத்தின் இருபுறமும் 5 முகமாக திருவிளக்கு ஏற்ற வேண்டும். முதலில் ஒரு வெற்றிலையின் மீது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். விநாயக பெருமான் கூறிய அர்ச்சனை நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகப்பெருமானின் அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம் ஆகியவற்றை கூறி செவ்வரளி பூக்களால் அல்லது வாசனை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதை கூற இயலாதவர்கள் முருகப்பெருமானின் 108 போற்றிகள் அல்லது ஓம் சரவண பவ என்று கூறி அர்ச்சனை செய்யலாம். கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, வேல்மாறல், குமாரஸ்தவம், திருப்புகழ், கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். தேனும் தினை மாவும் முருகப்பெருமானுக்குரிய உகந்த நிவேதனம் ஆதலால் அதை நிவேதிக்கலாம். அல்லது தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றோடு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். பின் தூப தீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானின் சிலை வைத்திருந்தால் அபிஷேகம் ஆராதனைகள் செய்யலாம். அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். இயலாதவர்கள் அன்று முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்த பால் பழங்களை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடை காலம் என்பதால் அன்று தயிர் சாதம், மணகம், நீர்மோர், இளநீர் ஆகியவற்றை அனைவருக்கும் விநியோகிக்கலாம். அன்று நாள் முழுவதும் முருகப்பெருமானை சிந்தையில் நிறுத்தி அவரது நாமாக்களை மனதில் உச்சரித்த வண்ணம் இருப்பதால் நம் விரதத்திற்கு அது மேலும் வலிமை சேர்க்கும். மாலையில் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கி அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டு 6 நெய் தீபங்கள் அல்லது 6 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அங்கு நடைபெறும் அன்னதானத்தில் நம்மால் முடிந்த பங்களிப்பை தரலாம். பின் சுவாமி பிரசாதத்தை பெற்று வீடு திரும்பி விரதத்தை முடிக்க வேண்டும். வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகப்பெருமானின் ஆலயங்களிலும் வைகாசி விசாக சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள், அன்னதானம், வீதியுலா நடைபெறும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் வைகாசி விசாகம் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி எடுத்தல், அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், பாத யாத்திரை செல்லுதல் போன்றவற்றை மேற்கொள்வார்கள். விரத பலன்கள். முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபடுவதால் காரிய தடை விலகும். சத்ருக்கள் எனப்படும் எதிரிகள் விலகுவார்கள்.
கல்வியில் உயர்வு கிடைக்கும். வைகாசி விசாகத்தன்று குமரனை வணங்கி தம்பதியர் விரதமிருந்து செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து முருகப்பெருமானுக்குரிய தேனும் தினைமாவும் நிவேதனம் செய்வதால் குழந்தை பேறு விரைவில் கிடைக்கும். திருமணம் கைகூடும். செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் விலகும். சொந்த வீடு பூமி கிடைக்கும். கடன் தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் கருவறையில் நீரை நிரப்பி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் நீர்மோர் அப்பம் ஆகியவற்றை படைத்து உஷ்ணசாந்தி உற்சவம் கொண்டாடுவார்கள். மேலும் பராசர முனிவரின் குமாரர்கள் சாப விமோசன நிகழ்ச்சியும் வசந்த மண்டபத்தில் நிகழும். திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தன்று காலை முதல் மதியம் வரை உற்சவ சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெறும். சென்னைக்கு அருகில் உள்ள புகழ்மிக்க முருகப்பெருமானுடைய திருத்தலமான திருப்போரூரில் முருகனுக்கு மாலை நேர விருந்தாக பாவாடை நைவேத்தியம் நடக்கும். மாலையில் கருவறையில் பெருமளவில் அன்னத்தை குவித்து சுவாமிக்கு தீபாதனை செய்வார்கள். இதற்கு பாவாடை நைவேத்தியம் என்று பெயர். பழனியில் வைகாசி விசாகம் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும். 10ஆம் நாள் தேரில் முருகப்பெருமான் திருவீதி உலா வரும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். எனவே இந்த உன்னதமான வைகாசி விசாக விரதத்தினை கடைபிடித்து மனமுருகி முருகப்பெருமானை வணங்கி பூர்ண சரணாகதி அடைவதால் சகல சௌபாகியங்களும் வேண்டிய வரங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.